அறிவு சொல்லுச்சு. அப்படிதான் நான் என் கையில் கிட்ட ரசிச்ச விஷயம் நிறைய இருக்கு. அது என்னன்னு சொன்னீங்கன்னா நானே தெரிஞ்சுக்கவேல. ஏன்னா ஏன் அறிவோம் மத்தவங்க கிட்ட என்னோட பிளஸ் என்ன மைனஸ் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்க சொல்லுது. மத்தவங்க கிட்ட கேக்குறத விட அத உங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல. சொல்லுங்க சின்ன மாமா. முதல்ல கையிலோட பிளஸ் என்னன்னு சொல்றேன். மனநிலையும் அப்புறம் நீ எப்பவும் அடிக்கடி சந்தோஷத்துல வாயில ஒரு சத்தம் கொடுப்பிய. அந்த சொடக்கு சத்தம் என்ன அப்படியே கரங்கடிச்சிடும். இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். இதெல்லாம் நீ பண்ணாம இருக்கிறது தான் உன்னோட மைனஸ். நீ என்ன புருஷனா பாக்குறத விட என்ன உன்னோட ஃப்ரெண்ட் மோனிகாவுக்கு கொடுக்கற நெருக்கத்தையும் அவகிட்ட நீ எப்படிலாம் நடந்துக்குவியோ அதை விட அதிகமான உரிமையோட என்கிட்ட நடந்துகிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். உண்மைதான் சின்ன மாமா. நான் இங்க இருக்க எல்லார்கிட்டயும் நல்ல பேர் எடுக்கணும்னு நினைச்சு நினைச்சு நான் பண்ற காரியம் எல்லாமே சொதப்பலாகி எனக்கு எதிராவே முடியுது. அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிறவங்க குணத்தை புரிஞ்சிக்கவே என் ஆயுள்ல பாதிக்கு மேல போயிரும் போல இருக்கு. நானும் அதுதான் சொல்றேன். புத்தர் சொன்ன விஷயத்த நான் உனக்கு சொல்றேன், கேட்டுக்கோ. ஒரு முறை புத்தர் தன்னோட சீடர்களோட பயணம் போனாரு. அப்போ வழியில ஒரு ஏரியை பார்த்து அங்கிருந்த ஒரு பெரிய ஆலமரத்துக்கு அடியில எல்லாரும் ஓய்வெடுத்தாங்களாம். அப்போ புத்தர் தன்னோட சீடர்ல ஒருத்தர் அனுப்பி ஏரியில இருந்து குடிக்க தண்ணி எடுத்துட்டு வர சொன்னாரு. சீடனும் தன் கிட்ட இருந்த பானையை எடுத்துக்கிட்டு ஏரிக்கு போனான். அந்த இடத்துல ஒரு மாட்டு வண்டிக்காரன் ஏரிக்குள்ள வண்டியை இறக்கி தண்ணியை கலங்கடிச்சிட்டான். அப்போ அங்க கலங்கின தண்ணியை பார்த்த சீடர் இது எப்படி புத்தருக்கு கொண்டு போய் கொடுக்கறதுன்னு அப்படியே திரும்பிட்டாரு. அப்போ புத்தரும் தண்ணி எங்கன்னு கேட்டாரு. அப்போ சீடர் வந்து நடந்த எல்லாத்தையும் விளக்கமா சொன்னாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் புத்தர் தண்ணி கொண்டு வர சொன்னாரு. அப்போ சீடனும் அங்க போய் பார்த்தாரு. கலங்கின தண்ணி சுத்தமா இருந்ததுனால சீடன் அந்த தண்ணி எடுத்துட்டு வந்து புத்தர்கிட்ட கொடுத்தான். அத வாங்கி பார்த்த புத்தர் சீடன் கிட்ட கலங்கலா இருந்த தண்ணிய எப்படி சுத்தப்படுத்த என்ன பண்ணனு கேட்டாரு. அப்போ அந்த சீடன் நான் ஒண்ணும் பண்ணல சாமி, அதுவாவே தானா சுத்தமாயிடுச்சுன்னு சொன்னான். அதை கேட்டு புத்தர் அமைதியா தண்ணியை நீ அது போக்கலையே விட்ட, அதனால அது தானாவே சுத்தமாயிடுச்சு. அது மாதிரிதான் நம்ம மனசும், மனசுல குழப்பம் இருக்கும்போது அதை ஒண்ணும் பண்ணாம அப்படியே விட்டுருணும். கொஞ்ச நேரத்துல அது தானாவே சரியாயிடும். அதுக்காக நம்ம எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம்னு சொன்னாரு. அதை படிச்சதுல இருந்து நானும் அப்படியே தான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கேன். குழப்பம் வந்தா அதுக்காக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்றதே இல்ல, அப்படியே விட்டுருவேன். அதனால தான் எந்த பிரச்சனையும் என்ன டிஸ்டர்ப் பண்றதே இல்ல. நீயும் அந்த மாதிரி இருந்து பாருக்கா. இருக்க முயற்சி பண்றேன் சின்ன மாமா.